இன்றைக்கி இந்த வீடியோவில் என்எல்சி நிறுவனத்தில் 626 புதிய காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. எந்த ஸ்ட்ரீமில் நீங்கள் டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 5 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது, ஃபீஸ் கிடையாது, எக்ஸாம் கிடையாது. 38 டிஸ்ட்ரிக்ட் பீப்புள், மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உடனே அப்ளை பண்ணுங்கள், 5 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்ன பதவி அப்படின்னா, அப்ரெண்டிஸ் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் எடுக்க போகிறாங்க. 1 இயர் டியூரேஷன். என்எல்சி போல நிறுவனத்தில், ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்தில் அப்ரெண்டிஷிப் பண்ணிங்க அப்படின்னா எங்கே போனாலும் வேலை கிடைக்கும். ஃப்யூச்சரில் அப்கமிங்கில் என்எல்சியில் வரக்கூடிய ஓப்பனிங்ஸ்க்கு அப்ரெண்டிஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்துப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக இதை வாட்ச் பண்ணுங்கள். இந்த கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் 9 ஸ்ட்ரீமில், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 73, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் ஒரு 81, சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 25, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு 12, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 9, மைனிங் இன்ஜினியரிங்கில் ஒரு 42, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஒரு 52, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஒரு 10, அண்ட் ஃபார்மசியில் ஒரு 14. டோட்டலாக 318 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டைஃபனாக மாதம் 15,028 ரூபா கொடுத்துருக்காங்க, 1 இயர் டியூரேஷன். மேலே பார்த்தது எல்லாமே கிராஜுவேட்கான அப்ரெண்டிஷிப், கீழே பார்க்குறது டெக்னீஷியன் அதாவது டிப்ளமோக்கான அப்ரெண்டிஷிப். டோட்டலாக 7 வேகன்சி அதாவது 7 ஸ்ட்ரீமில் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 83, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு 82, சிவில் இன்ஜினியரிங்கில் ஒரு 49, இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஒரு 10, மைனிங்கில் ஒரு 35, கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 40, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஒரு 9. டோட்டலாக 308 வேகன்சி. இதுக்கு மந்த்லி ஸ்டைஃபனாக 12,524 ரூபா பர் மந்த்து, 1 இயர் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் பிஇ பிடெக் வந்து நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் அந்தந்த ஸ்ட்ரீமில். ஃபார் எக்ஸாம்பிள், கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி. இந்த லாஸ்ட் பதவி ஃபார்மசி மட்டும் பிஇ பிடெக் கிடையாது, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. பி ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கள்ல, ஸோ பி ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபார்மசி போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், காம்படிஷன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே போல் இந்த டிப்ளமோ அப்ரெண்டிஷிப்புக்கு நீங்கள் டிப்ளமோ அந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலே போதும் எலிஜிபிள். 2 இயர் டிப்ளமோ இருந்தாலும் சரி, 3 இயர் டிப்ளமோ இருந்தாலும் சரி எலிஜிபிள், ஃபுல் டைம் டிப்ளமோ நீங்கள் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் டிப்ளமோ இல்லை கிராஜுவேட் வந்து 2020, 2021, 2022 இந்த 3 ஆண்டுகளில் முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் என்எல்சியில் ஒரு ட்ரைனிங்கோ இல்லை அப்ரெண்டிஷிப்போ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1 இயர் மேலே, 2 வருஷம், 3 வருஷம் நீங்கள் எங்கேயாவது வேலை செஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ண வேண்டாம், ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் அதாவது பாண்டிச்சேரி அண்ட் லக்ஷதீப் ஐலாண்ட், இங்கே இருக்க பீப்புள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள், இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும், காம்படிஷன் லெவல் ரொம்பவே கம்மி. அண்ட் இந்த மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எழுத்து தேர்வு எதுவும் கிடையாது, உங்களுடைய மார்க் அதாவது நீங்கள் டிப்ளமோவில் டிகிரியில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு செலெக்ஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதற்கு ஃபஸ்ட்டு ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணணும், அதுக்கு முன்னாடி நாப்ஸ் போர்ட்டல் அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த என்எல்சி நிறுவனத்துக்கு நீங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். என்எல்சி நிறுவனத்துக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டைரெக்டாக டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக அந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். அதில் கேரியர்ஸில் ட்ரெயினிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ் டேபை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க, 23/1/2023 31/1/2023. ஸோ இன்றைக்கி டேட் 17, கிட்டத்தட்ட ஒரு 5 டேஸ் மட்டும்தான் டைம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து அது கூட ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, கன்சாலிடேட் மார்க் ஷீட்டு, அப்புறம் எல்லாமே என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவையோ எல்லாமே அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். தி ஜென்ரல் மேனேஜர், லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர், என்எல்சி இந்தியா லிமிடெட், நெய்வேலி 607803. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் சப்மிட் அதாவது ரீச் ஆகிற லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 6/2/2023 அங்கே ரீச் ஆகணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க, 31/1/2023 லாஸ்ட் டேட், அதை அப்ளை பண்ணி அந்த ப்ரிண்ட் அவுட் எடுத்து ரிலவெண்ட் டாக்குமெண்ட்டோடு நீங்கள்
அனுப்பி அது ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நெய்வேலி. லாஸ்ட் டேட் 6/2/2023 அங்கே ரீச் ஆகணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நன்றி, வணக்கம்.